Welcome back to webinar of product development and innovation using embedded system. போன வீடியோல நாம கண்ட்ரோலர்ல எப்படி செலக்ட் பண்றது then அதுல இருக்கக்கூடிய protocols என்ன அப்படிங்கறத நம்ம பாத்தோம் இல்லையா. சோ இந்த வீடியோல நாம என்ன பண்ண போறோம் அப்படினா சென்சார்ஸ்னா என்ன, சென்சார் எப்படி நம்ம செலக்ட் பண்றது, எப்படி அதை ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். மார்க்கெட்டில் நிறைய சென்சார்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி, சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சென்சார்ஸ் இருக்குது. அது எத்தனை சென்சார் வேணாலும் இருந்துட்டு போகுது ஓகேயா. ஆனால் எல்லா சென்சாருக்கும் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 சென்சார் தான் ஓகேவா. அந்த 10-15 சென்சாரை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷனில் ஸ்டைலில் கலரை டிஃப்ரெண்ட்டாக மாற்றி உருவாக்குனது தான் வந்துட்டு இப்போ அவைலபிளாக இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் சென்சார்ஸ் ஓகேவா. ஸோ அப்போ பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய சென்சார் நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளேயும் ஓகேவாக இருக்கணும், யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம சில சென்சார்ஸை நம்ம இங்கே அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ராசானிக் சென்சார். பேரில் இருக்குது அல்ட்ராசோனிக். அல்ட்ராசானிக்னா அல்ட்ரா சவுண்டுன்னு சொல்லுவாங்க ஓகேவா. இந்த சென்சார் அல்ட்ராசவுண்டை, அதாவது சவுண்ட் வேவ்ஸை பாஸ் பண்ணி அதன் மூலயமா இது ஒர்க் பண்ணும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் பாயிலர் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸில் அந்த கெமிக்கல் இருக்கக்கூடிய லிக்யூட், இப்போ ஒரு பாய்லர் இருக்குன்னா அந்த பாய்லரில் லிக்யூட்ஸ் இருக்கும் ஓகேங்களா, அது வந்து கொதிச்சுட்டு இருக்கும். அந்த கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய லிக்யூடோட லெவல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு இந்த அல்ட்ராசானிக் சென்சார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. இதில் டீன்னு ஒன்று இருக்குது, ஆறுன்னு ஒன்று இருக்குது, பார்க்கறதுக்கு ரெண்டு கண்ணு மாதிரி இருக்கு இல்லையா. அதில் ஒன்று டிரான்ஸ்மிட்டர், ஒன்று ரிசீவர். ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா அல்ட்ரா சவுண்ட், அதாவது சவுண்ட் வேவ்ஸை வெளியில் பாஸ் பண்ணும் ஓகேவா. தமிழில் சொல்லுவாங்களா ஒலி அண்டு ஒலி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லைட் வேவ் அண்டு சவுண்ட் வேவ் ஓகேவா. லைட் வேவை விட சவுண்ட் வேவ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஊடுருவ கெப்பாசிட்டி கொண்டது ஓகேவா. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அல்ட்ரா சவுண்ட் இந்த டிரான்ஸ்மிட்டர் வழியாக வெளியில் பாஸ் பண்ணும். எப்படி பாஸ் பண்ணும், அது சென்சார் கனெக்ட் பண்ணால் உடனே பாஸ் பண்ணிடுமா அப்படின்னா அதுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 4 பின் இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று சப்ளை 5 volt ஆப்ரேட்டிங் வோல்டேஜ், அடுத்தது ட்ரிகர், எக்கோ அண்டு கிரவுண்ட். ஸோ மைக்ரோ கண்ட்ரோல் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ட்ரிகர் பின் வழியாக 5 volt பாஸ் பண்ணும். ஸோ ட்ரிகர் பின்ல 5 volt சிக்னல் கிடச்ச உடனே என்ன ஆகும், இந்த டிரான்ஸ்மிட்டர் டிரான்ஸ்மிட்டிங் ரேஸ் அல்ட்ரா சவுண்ட் ரேஸை வெளியில் ட்ராவல் பண்ணும். அந்த டிரான்ஸ்மிட் பண்ணுற அந்த சவுண்ட் ரேஸ் ஒரு அப்ஸ்டக்கில் பட்டு திருப்பி ரிசீவ் ஆகி ரிசீவருக்கு கிடைக்கும். அது கிடைக்கிற சிக்னலை இந்த எக்கோ பின் வழியாக கண்ட்ரோலர் ரிசீவ் பண்ணும். ஸோ டிரான்ஸ்மிட் பண்ண டைமும் எக்கோ பின் வழியாக கிடைச்ச ரிசீவிங் டைமையும் ரெண்டையும் மேட்ச் பண்ணி இத்தனை சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு அப்ஸ்டக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபார்முலா மூலியமாக கண்ட்ரோலர் நம்ம ப்ரோக்ராம் எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது அவங்க ஃபஸ்ட்டு கெமிக்கலோட லெவலை செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த வாட்டர் லெவலை செக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ கார்லெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி ரிவர்ஸ் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கேமரா ஆன் ஆகும் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு அப்ஸ்டக்கல் இருக்குது அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக அலாரம் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு இந்த அல்ட்ராசானிக் சென்சார்ஸ் அதிகமாக இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது கேஸ் சென்சார். ஸோ இது கேஸ் சென்சார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈத்தேன், ப்ரோபேன், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, எத்தில் ஆல்கஹால், ஆல்கஹால், ரெகுலர் எல்பிஜி கேஸஸ், இது எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு இந்த கேஸ் சென்சார்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சென்சார் எப்படி அவ்வளோ கரெக்டாக இதை செக் பண்ணுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம சுவாசிக்கிறது ஆக்சிஜன் அண்டு கார்பனுங்கிற ரெண்டே விஷயந்தான் ஓகேவா. ஆக்சிஜன் நம்மளால் அதிகமாக சுவாசிக்க முடியாது, ஏன்னா இப்போ காற்று ஓரளவுக்கு மாசுபட்டுருக்கிறதுனால ஆக்சிஜன் எப்படினாலும் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் கார்பன் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் வீடு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்பிஜி கேஸை ஓப்பன் பண்ணிடுங்க ஓகே. வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் கேஸை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1/2 hour 1 hour கழித்து அந்த ரூம் டோரை திறந்துங்க, என்னாகும், உங்களுக்கு மூச்சுத்தனால் ஏற்படும். காரணம் என்னென்னா அந்த ரூம் ஃபுல்லாக கார்பன் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி அந்த ரூமை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் இருந்துச்சு இல்லை, அந்த ஆக்சிஜன் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பலமான ஒருத்தன் டெவலப் ஆகும்போது பலவீனமாக இருக்கிற ஒருத்தனை காலி பண்ணிடுவான் ரைட்டா. அப்போ ஆக்சிஜன் கார்பன் ரெண்டுமே ஒரே ஈக்குவல் பர்சன்டேஜில் இருந்திருக்கும் அந்த ரூமை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும். கார்பன் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக அதிகமாக ஒரு கட்டத்தில் ஆக்சிஜன் அயனைஸ் ஆகி கார்பனோட கார்பனாக மிக்ஸ் ஆகிடும். அப்போ அங்கே கார்பன் மட்டும்தான் மெஜாரிட்டி கேரியராக இருக்கும். ஸோ அதனால தான் கார்பன் அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து நுழையும் போது நம்மளால் அது ஜீரணிக்க முடியாமல் மூச்சுத்தன்மை ஏற்படுறது, மயக்கம் ஏற்படுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். ஆல்கஹால் ட்ரங்க் பண்ணுறவங்களுக்கும் இதே தான் ப்ராப்ளம். அவங்களுக்கு கார்பனோட லெவல் அதிகமாகிறதுனால ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சி அவங்க சுயநிலை இழக்கிறது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையுது. ஸோ போலீஸ் கையில் இருக்கக்கூடிய அந்த ஆல்கஹால் ட்ரங்க் பண்ணியிருக்காங்களான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு ஸ்டிக் மாதிரி ஒன்று வச்சு, அதுலேயும் இந்த சென்சார் தான் இருக்கும்.
இந்த சென்சரில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சல்லடை மாதிரி இருக்கும் சில்வர் கலரில். இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கட்டரும்ப கை காலை கட்டி போட்ட மாதிரி ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும். ஸோ கார்பன் லெவல் அதிகமாச்சு அப்படின்னா உடனடியாக அந்த ஃபிலமெண்ட் ஆக்டிவேட் ஆகிட்டு அனலாக் வேல்யூவாக கண்ட்ரோலருக்கு சிக்னல் கொடுக்கும். ஸோ கண்ட்ரோலர் அதை படிச்சுட்டு இந்த லெவல் ஆஃப் கார்பன் வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷனாக பாஸ் பண்ணும். இதை வச்சு நம்ம ஆல்கஹால் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை கேஸ் லீக்கேஜஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சென்சார்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆல்கஹாலுக்கும் கேஸ் லீக்கேஜஸ் டிடெக்ட் பண்ணுறதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. 0.2% தான் டிஃபரன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு சென்சாருக்கும். ஓகேங்களா? அடுத்தது கலர் சென்சார். ஸோ பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா மூணு கலர் தான் அவைலபிள், ஆர், ஒய் அண்டு பி. ஓகேவா? ரெட், எல்லோ அண்டு க்ரீன், சாரி. ஓகே. ஸோ அந்த கலர் காம்பினேஷனை வச்சு தான் மேக்ஸிமம் 12 கலர், 18 கலர்ஸ் எல்லாமே டெவலப் ஆகுது இல்லையா? ஸோ இந்த சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கலர் என்ன அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணி கண்ட்ரோலருக்கு சீரியல் ப்ரோட்டோகால்ஸ் மூலிமா, அதாவது எஸ்பிஐ மூலிமா சிக்னலை பாஸ் பண்ணும். அதை வச்சு நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த கலர் சென்சாரை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், என்ன பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், இல்லை ப்ராடக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு, இப்போ தாயக்கட்டை விளையாண்டுருப்பீங்க எல்லாருமே. ஓகேவா? ஸ்கொயர் கியூப் யூஸ் பண்ணி பிளாஸ்டிக்கில் அந்த தாயக்கட்டை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான க்யூப்ஸ் ஐட்டமை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அசம்ஷன், ஒரு கன்வேயர் பெல்ட் இருக்குது, அந்த கன்வேயர் பெல்ட்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர், அது எல்லோ, ப்ளூ, க்ரீனு, வயலட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் அந்த டைஸ் வந்து வந்துட்டுருக்கு. அப்போ வரும்போது ஒவ்வொரு பாக்ஸ்லையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர் டைஸை வந்து நம்ம கொண்டு போய் போடணும் இல்லையா? எல்லா கலரையும் ஒன்றா போட மாட்டாங்க அவங்க. எல்லோனா எல்லோக்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க, ப்ளூனா ப்ளூக்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க, க்ரீனாக க்ரீனுக்கு ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போ ஒவ்வொன்றையும் அந்த பர்டிகுலர் பாக்ஸில் கொண்டு போய் நம்ம பிளேஸ் பண்ணணும். அப்படி பிளேஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கையால் எடுத்து எடுத்து பண்ணிங்க அப்படின்னா டைம் நிறையா வேஸ்ட் ஆகும், அக்யூரசி இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எல்லோ கலராக அப்படின்னா ஃபஸ்ட்டு சாம்பர் வரைக்கும் தான் அந்த கன்வேயர் பெல்ட் மூவ் ஆகணும், ப்ளூ கலராக அப்படின்னா செகண்ட் சாம்பர் வரைக்கும் மூவ் ஆகணும், வயலட்டாக அப்படின்னா ஃபிஃப்த்து சாம்பர் வரைக்கும் அந்த கன்வேயர் மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துல பொசிஷனுக்கு வந்த உடனே அந்த எண்டில் ஒரு அப்சக்கல் சென்சார் வச்சு பிக் அண்ட் பிளேஸ் ரோபோட் மெக்கானிசம் மூலிமா அந்த பொருளை எடுத்து எந்த பாக்ஸில் போடணுமோ அதை போடுறது மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க ஒரு கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? அடுத்தது பிஐஆர் சென்சார், பைரோ இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் சொல்லுவாங்க. இதுதான் அந்த பிஐஆர் சென்சார். இந்த சென்சார் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டில் யாராவது திருடன் நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த சென்சாரை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது எப்படி டிடெக்ட் பண்ணது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு இன்ஃப்ராரெட் ரேசர் ட்ரான்ஸ்மிட் பண்ணும், அதை கண்ணுக்கு தெரியாத இன்ஃப்ராரெட் ரேஸ், ஐஆர் ரேசர், லைட் ரேசர் ட்ராவல் பண்ணும். அந்த பாஸ் பண்ணுற இன்ஃப்ராரெட் ரேஸ் இந்த ஆஃப் பிரமிடில் ஹெக்ஸாகோனல் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப மைக்ரோவாக பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஹெக்ஸாகோனல்ஸாக இருக்கும். இந்த ஹெக்ஸாகோனல்ஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த ஐஆர் ரேஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி தெரிக்கும். ஓகேவா? அந்த லைட் ரேஸ் வி மாதிரி தெரிக்கக்கூடிய அந்த லைட் ரேஸ் அங்கே இருக்கக்கூடிய அப்ஸ்டக்கிளில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி இந்த சென்சாருக்கே வரும். இந்த அல்ட்ராசானிக் சென்சாருக்கு சொன்ன அதே கதை தான் இங்கேயும் நடக்கும், ரிசீவ் ஆகி கிடைக்கும். கிடைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அந்த சிப்பில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது அந்த டிவைஸ் சென்சாரில் இருக்கக்கூடிய மைக்ரோ சிப் மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேஸ் எவ்வளோ நேரத்தில் ரிட்டர்ன் ஆச்சு, செகண்ட் ரேஸ் எவ்வளோ செகண்ட்ஸில் ரிட்டர்ன் ஆச்சு, தேர்ட் ரேஸ் எவ்வளோ செகண்டில் ரிட்டர்ன் ஆச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் மாதிரி டேட்டாபேஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். திருப்பி ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ரேஸை பாஸ் பண்ணும், அந்த ரேஸ் எந்த டைம் இன்டர்வலில் திருப்பி வந்துச்சு அப்படின்னு சொல்லி மொதல் டேட்டா சீட்டையும் இந்த ரெண்டாவது கிடச்ச டேட்டா செட்டையும் ரெண்டையும் மேட்ச் பண்ணும். ரெண்டில் எல்லாமே டிட்டோவாக டூப்ளிகேட் காப்பியாகவே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒன்று ரெண்டு மாறி இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு அப்ஸ்டக்கல் இருக்குன்னு டிடெக்ட் பண்ணிவிட்டு உடனடியாக கண்ட்ரோலருக்கு சிக்னல் கொடுக்கும். ஸோ கண்ட்ரோலர் சிக்னல் கிடச்ச உடனே நம்ம வந்து செக்யூரிட்டிக்காக இதை யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதில் அலாரம் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா சைரன் ப்ரொடியூஸ் பண்ணோம், இல்லை போலீஸ்க்கோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மெசேஜ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்னா அவங்க மொபைல் நம்பருக்கு மெசேஜ் பண்ணும். ஓகே? இப்போ இந்த கான்செப்டையே தான் வந்து நம்மளோட ஏடிஎம் மிஷினில் சில ஷாப்பிங் மால்ஸ் சில சில ஹோட்டல்ஸ்லலாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏடிஎம் மிஷின்ஸில் எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடிஎம் மிஷின் வாசலில் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய விளம்பரங்கள் அவங்களோட கம்பெனி விளம்பரங்கள், அது பேங்கோட லோன் தரும் அந்த மாதிரியான நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மிஷினில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே நீங்கள் போயிட்டு அந்த ஏடிஎம் மிஷின் முன்னாடி ஃப்ரண்ட்டில் நின்னீங்க அப்படின்னா ஒரே ஒரு விளம்பரம் தான் ஷோவாகும், கார்டை இன்சர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஓகே? அப்போ அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிஏ சென்சார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சென்சார் உங்களோட ஹியூமன் பாடி ஹீட்டை டிடெக்ட் பண்ண உடனே இது ஆக்டிவேட் ஆகும், அது ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஏடிஎம் மிஷின் ஆன் ஆகும், சுற்றி இருக்கக்கூடிய சர்வேலன்ஸ் கேமராவும் ஆன் ஆகும். மற்ற நேரங்களில் அது ஸ்லீப் மோடில் தான் இருக்கும் எனர்ஜி சேவிங்காக. இப்போ இதே இதை
ஸ்டார் ஹோட்டல்லாம் போனீங்க அப்படின்னா வாசலில் கால் வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல இந்த பிஆர் சென்சார்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்தது ஆக்சிலரோமீட்டர். இந்த ஆக்சிலரோமீட்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டில்ட் ஆங்கிளை செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நம்மளோட மொபைல் ஃபோன்ஸ்லலாம் மொபைலை திருப்பினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோவும் திரும்பும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இடங்களில் இந்த ஆக்சிலரோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இதை எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஏரோப்ளைன், சேட்டலைட்ஸு, ரோபோட்டிக் இதிலோட மூவ்மெண்ட் அதில் ஏதாவது டில்ட் ஆங்கிள் வேரியேஷன்ஸ் இருக்கா, கரெக்டான பொசிஷனில் தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட டயர்லாம் வந்து கோட்டம் விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா டூ வீலர்ஸ் கார்லலாம். ஸோ அந்த அலைன்மெண்ட் செக் பண்ணுறதுக்காகலாம் இந்த ஆக்சிலரோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. இப்போ அதை வந்து ரொம்ப காம்பேக்ட் ஆக்கி நம்மளோட மொபைல் ஃபோன்லேயே நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது பொட்டன்ஷியோமீட்டர். ஸோ இது வந்து ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர். ஸோ 10 kΩ பொட்டன்ஷியோமீட்டர் இது. இதை வேரி பண்ண கரண்ட் ரேட்டிங் சாரி ரெசன்ஸோட வேல்யூ மாறும். ரெசன்ஸோட வேல்யூ மாறும்போது அந்த மாற ரெசன்ஸோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் ரேட்டிங் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு அதை யூஸ் பண்ணி நம்ம அனலாக் வேல்யூஸ் செக் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஐஆர் சென்சார். இது வந்து ப்ராக்சிமிட்டி சென்சார்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ராக்சிமிட்டி ஆர் ஆப்ஷக்கல் சென்சார்னு சொல்லுவாங்க. இந்த சென்சாரில் 2 LED இருக்கும், ஒரு ஒயிட் கலர் எல்இடி, ஒரு பிளாக் கலர் எல்இடி. இந்த ஒயிட் கலர் எல்இடி தான் ஐஆர் டிரான்ஸ்மிட்டர். இது வந்து உங்களோட டிவி ரிமோட்டில் பார்க்கலாம், ஒரு எல்இடி ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் இது. இந்த பிளாக் கலர் தான் உங்கள் டிவிக்குள்ளே இருக்கக்கூடிய ரிசீவர். இந்த ஐஆர் டிரான்ஸ்மிட்டர் கொடுக்கக்கூடிய லைட் எலிமினேஷனை ஒரு அப்ஸ்டக்கில் பட்டு ரிசீவ் ஆகி இந்த ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த ரிசீவருக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அப்ஸ்டக்கில் இருக்கா இல்லையான்னு டிடெக்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆரம்பத்தில் எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கவுண்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்க. மெட்டீரியல் வந்து ஒரு கன்வேயரில் வந்துச்சு அப்படின்னா எத்தனை மெட்டீரியல் வந்துச்சு, இல்லை ஹியூமன் பீயிங் உள்ளே வராங்கன்னா எத்தனை பேர் உள்ளே வராங்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஐஆர் சென்சார்ஸ் யூஸ் பண்ணாங்க. அப்போ நாளடைவில் இதோட டிஸ்டன்ஸ் கவரேஜ் கம்மியாக இருக்குங்கிறதுனால அல்ட்ராசானிக் சென்சாரை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இதில் LM358 கம்பேரேட்டர் இருக்கும். இந்த கம்பேரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏன்னா இது வந்து அனலாக் டிவைஸ், ஸோ அனலாக் சிக்னலில் டிஜிட்டல் சிக்னலில் மாற்றுறதுக்காக ஒரு கம்பேரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு விதமாக பண்ண முடியும், ஒன்று அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் ஐசி யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லை எனக்கு SRNO மட்டும் தெரிஞ்சால் போதும், அதாவது ஆள் வந்தாங்களா வரலையா அப்படின்னு மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி கம்பேரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ளக்ஸ் சென்சார். இந்த ஃப்ளக்ஸ் சென்சார் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரோபோட்டிக் மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, ஆட்டோனமஸ் மூவ்மெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளக்ஸ் சென்சார் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டங் கிளீனர் மாதிரியே இருக்கும் இந்த ஃப்ளக்ஸ் சென்சார். இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹேண்ட் க்ளவுஸில் மாட்டிடுவாங்க. ஹேண்ட் க்ளவுஸில் ஒவ்வொரு விரல்லையும் ஒவ்வொரு சென்சார் கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த சென்சாரை வளைக்க என்னாகும், ரெசன்ஸ் வேல்யூ வந்து மாறும். அது மாறுற அந்த ரெசன்ஸ் வேல்யூவை கண்ட்ரோலர் மூலிமா ப்ரோக்ராம் எழுதி டிடெக்ட் பண்ணிவிட்டு அதன் மூலிமா, அதாவது என்னோடய ஹேண்ட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரோபோட் ஆப்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது தேவைப்படுறது அப்படின்னா அப்போ அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டாக்டர் வந்து ஃபாரினில் இருக்காரு, ஒரு சர்ஜரி இருக்குது இந்தியாவில் அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் 1 hour அந்த சர்ஜரி பண்ணி ஆகணும், டாக்டர் அங்கேருந்து வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ டாக்டர் அங்கே ஃபாரின்லேருந்தே அவர் கையை அசைக்க அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு ரோபோட்டை ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அவர் அங்கே என்னென்ன செய்கிறாரோ அதே ஆக்ஷனை இந்த ரோபோட்டும் செய்கிற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அப்போ அவரோட ஆக்ஷனை டிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃப்ளக்ஸ் சென்சாரை யூஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்தது எல்டிஆர், லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இந்த எல்டிஆர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கரெக்டாக ஈவினிங் 6 ஆச்சுன்னா ஆன் ஆகணும், மார்னிங் ஆனால் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டைமில் இந்த எல்டிஆர் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, லைட் இலுமினேஷன் சூரிய வெளிச்சமோ இல்லை ஏதோ ஒரு வெளிச்சமோ அதிகமாக இந்த எல்டிஆரோட நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேட்மியம் லேயர், ஒரு சிக்ஸாக் லைன்ஸ் இருக்கும், அந்த லேயரில் படும்போது ரெசன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 MΩ கிட்டே இருக்கும். ஸோ ரெசன்ஸ் வேல்யூ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே கண்டிப்பாக கரண்ட் ஃப்ளோ வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஒரு கட்டத்தில் இந்த ரெசன்ஸ் வேல்யூ 1 Ω கீழே போயிடும். அப்படி 1 Ω கீழே போயிடுச்சு அப்படின்னா கரண்ட் ரேட்டிங் அதிகமாகும், அதை வச்சு இருட்டாக இருக்கா பகலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்ளிகேஷன் இடுவோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த சென்சாரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது தெர்மிஸ்டர். இந்த சென்சார் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொருளோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பாய்லர் பிளான்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ரூமோட டெம்பரேச்சர் இல்லை ஏசி மிஷினோட டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது ரெயின் சென்சார். ஸோ ஈரப்பதம் இருக்கா, அதாவது மழை பெஞ்சிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சென்சார் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்தது ஐஆர் டிரான்ஸ்மிட்டர் அண்டு ஃபோட்டோ டயோட். ஸோ இது ஆல்ரெடி நான் ஐஆர் சென்சார்லேயே இதை பற்றி தெளிவாக சொல்லிட்டேன் உங்களுக்கு.
அடுத்து LM35. இதுக்கும் இந்த தெர்மிஸ்டருக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த தெர்மிஸ்டர் பார்த்தீங்கன்னா அக்யூரசி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா, ஃபாஸ்ட்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அதனால நம்மளால் அக்யூரேட்டாக இதோட டெம்பரேச்சர் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் இதுக்கு பதிலில் அட்வான்ஸாக கொண்டு வந்தது தான் இந்த LM35 டெம்பரேச்சர் சென்சார். இதால் -30-55 -45 இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை மெஷர் பண்ண முடியும். இல்லை எனக்கு 1000 டிகிரி சென்டிகிரேட் மெஷர் பண்ணணும், 5000 டிகிரி சென்டிகிரேட் மெஷர் பண்ணணும் அப்படின்னா, அப்போ இதே சென்சாரோட ஃபார்முலா யூஸ் பண்ணி வேற ஒரு சென்சார் டிசைன் பண்ணிடுவாங்க. பட் ஃபார்முலா இது தான், சென்சாரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது தான். ஆப்ரேஷனுக்காக சென்சாரோட சைஸு, அதோட விஸ்ட் அண்ட் டெம்பரேச்சர் கெப்பாசிட்டி அதை மட்டும் மாடிஃபை பண்ணி மார்க்கெட்டில் நிறையா சென்சார்ஸ் உருவாக்கிக்குவாங்க. அடுத்தது மைக்ரோஃபோன். நம்மளோட மொபைல் ஃபோன்ஸில் ஹெட்செட்டில் இருக்கும் இல்லையா மைக்ரோஃபோன்ஸ், நீங்கள் பேசுறதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுதான் இது. இதை தேவைப்பட்டு நம்ம ஸ்பீக்கராக கூட யூஸ் பண்ண முடியும், அல்லது பவர் ப்ரொடக்ஷன் யூனிட்டாக கூட இதை வந்து யூஸ் பண்ண முடியும். எப்படி அதை வந்து பவர் ப்ரொடக்ஷன் யூனிட்டாக எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் சைக்காலஜி. ஒரு பவர் ப்ரொடக்ஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவை ரெண்டு பொருளோட மூவ்மெண்ட். ரெண்டு பொருள்னால ஏற்படக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அல்லது ஃபிசிக்கல் ரியாக்ஷன்னால ஒரு EMF ஜென்ரேட் ஆகும். அதுதான் பேசிக் தியரி. ஓகேவா, அதே தான் இங்கேயும் செய்ய போகிறோம். மைக்ரோஃபோன்னு சொன்னீங்கன்னா என்ன, அதில் வந்து கண்டிப்பாக ஒரு சின்னோண்டு ஸ்பீக்கர் இருக்கும், ஒரு டயஃபம் இருக்கும். ஸோ அந்த ஸ்பீக்கருக்கும் டயஃபமுக்கும் ஏற்படக்கூடிய அந்த வைப்ரேஷனால வந்து ஒரு EMF ஜென்ரேட் ஆகும். அந்த EMFனால் நம்ம கிடைக்கிற வோல்டேஜ். ஸோ இப்போ நீங்கள் பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக வேவ் லென்த்தாக தானே போகுது, அந்த வேவ் லென்த் தான் நமக்கு கிடைக்கிற வோல்டேஜ். அதை யூஸ் பண்ணி நம்ம பவர் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம். பட் இதை வச்சு ரொம்ப பவர் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது, ஒரு மில்லி வோல்ட்டில் தான் பவர் ப்ரொடக்ஷன் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஹால் சென்சார். இந்த ஹால் சென்சார் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பொருளோட வைப்ரேஷன் டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காஸ்ட்லியரான கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த காரில் ஏர் பேக் இருக்கும். எதுக்காக ஏர் பேக் யூஸ் பண்ணுறாங்க, ஆக்சிடென்ட் ஏற்படுது அப்படின்னா உள்ளே இருக்கிறவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அது ஆக்சிடென்ட் எப்படி ஏற்படுத்தான்னு எப்படி அந்த சென்சார் டிடெக்ட் பண்ணுது, வைப்ரேஷன் ஆனால் டிடெக்ட் ஆகும். நம்ம ஊர் ரோடு கண்டிஷனுக்கு பேசிக்காகவே குண்டு குழியுமா இருக்கனால ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அப்போ அந்த ரோடு கண்டிஷனுக்கு ஏர் பேக் ஓப்பன் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2-3 ஸ்டெப்லேயே கார் மூவ் பண்ணி 2-3 ஸ்டெப்லேயே ஓப்பன் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1.5 லட்சம். ஒரு தடவை ஓப்பன் ஆகிடுச்சின்னா அந்த ஏர் பேக் அவ்வளோதான், அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நான் 1.5 லட்சம் 1.5 லட்சம் செலவு பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் அமைச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் ஏர் பேக் யூஸ் பண்ணுவேன்னா கண்டிப்பாக மாட்டேன். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஹால் எஃபெக்ட் சென்சார் ஒன்று டிசைன் பண்ணி வைப்ரேஷனோட மேக்ஸிமம் லெவல், எப்படி இருந்தாலும் நம்ம ரோடு கண்டிஷனுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும் ஓகே, ஆனால் ஆக்சிடென்ட் ஆகும்போது ஏற்படுற வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நார்மல் வைப்ரேஷனோட 3-5 மடங்கு (3×) (5×) இருக்கும். அந்த மேக்ஸிமம் ரேஞ்சு தான் இந்த சென்சார் டிடெக்ட் பண்ணும். ஸோ அதனால் இந்த சென்சார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காரோட சென்டரில், அதாவது டிரைவர் சைட்டுக்கும் பேக்கில் உட்காந்துருப்பாங்களே அவங்க ரெண்டு பேருக்கு இடையில சென்டரில் தான் இந்த சென்சார் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏன் இந்த சென்டரில் இதை பிளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த பக்கத்துலேருந்து ஆக்சிடென்ட் ஏற்பட்டாலும் சென்டரில் வரும்போது அதோட வைப்ரேஷன் லெவல் குறைஞ்சிரும். மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ஆக்சிடென்ட் ஏற்படும் போது மட்டும்தான் வைப்ரேஷன் லெவல் அதிகமாக கிடைக்கும். அப்படி அதிகமாக கிடைக்கும்போது தான் இந்த சென்சார் ஆக்டிவேட் ஆகும், ஃபால்ஸ் ட்ரிகரிங் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காரில் சென்டரில் யூஸ் பண்ணுவாங்க. இது ஆரம்பத்தில் இந்த சென்சார் எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, மெஷினரியமோட வைப்ரேஷன். ஒரு 10-20 வருஷம் ஒரு மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து சர்வீஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதோட வைப்ரேஷன் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆரம்பத்தை இதை யூஸ் பண்ணுங்கள். நாளடைவில் கன்சூமர் எங்கெங்கெல்லாம் வைப்ரேஷன்லாம் செலக்ட் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த சென்சார்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக என்னென்ன சென்சார்ஸ் இருக்குது, அது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அதோட ஆப்ரேஷன் சொல்லியிருக்கேன். நம்மளோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இதில் எந்த சென்சார் வேணாலும், மோர் தேன் 1 சென்சார் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்மளோட ரெக்குயர்மெண்ட் என்னவோ அந்த அதை வந்து இந்த சென்சாரில் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த சென்சாரை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னென்ன சென்சார் நம்ம செலக்ட் பண்ணலாம், என்ன கண்ட்ரோலர் செலக்ட் பண்ணலாம், ஏன் அதை செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். தேங்க்யூ.